கர்ப்பிணிகள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் மூலமாக கருவில் இருக்கக்கூடிய சிசுவிற்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்று எழும்பூர் தாய்சேய் நல மருத்துவமனை இயக்குநர் விஜயா தெரிவித்துள்ளார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் நந்தா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணிகள் இன்றிலிருந்து தொடங்கி இருக்கிறீங்க. ஸோ வரவேற்பு எப்படி இருக்கு? அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள் வழங்கப்படுது? டெலிவரி ஆன மதர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா குழந்தை பிறந்துருச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போட்டுக்கலான்னு. இப்போ வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குது, கொஞ்சம் யோசிக்க தான் செய்கிறாங்க. நிறைய பேச வேண்டியிருக்கு. ஒரு ஒரு மருத்துவர்களும் ஒரு ஒரு செவிலியர்களும் ரொம்ப நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள கவுன்சில் பண்ணி இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நாங்கள் போட்டிருக்கோம். கரோனா வந்துருச்சுன்னா உயிர் பழிக்கிறது கஷ்டன்றதும் புரியுது. எஸ்பெஷலி கர்ப்ப காலத்தில் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கும்போது அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் போது அவங்களால மூச்சு விட முடியல, மற்றவங்கள மாதிரி ப்ரோன் சொல்லக்கூடிய குப்புற படுக்க முடியல, அந்த மாதிரி பார்த்துட்டாங்க நிறைய பேரை. இரண்டாவது அலையோட தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அவங்களும் பத்திரிகை மூலமாக மீடியா மூலம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வேக்சின் போட வந்து தைரியமாக வருவாங்க, அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தடுப்பூசி செலுத்தினதுக்கு அப்புறம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சக்தி அதை அதிகப்படுத்தும் அப்படின்றதுக்காக தடுப்பூசி போடுறோம். ஸோ கருவில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் ஏதாவது சக்தி அதிகரிக்குமா, இல்லை அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, அது தொடர்பாக ஏதாவது தகவல் இருக்கும்? ஆக்சுவலாக ஒரு வேக்சின் போட்டால் ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகும். அது கண்டிப்பாக வந்து தாய் உடம்பில் உள்ள எல்லா சத்துக்களுமே வந்து தொப்புள் கொடி மூலமாக குழந்தைக்கு போகும். ஸோ அந்த ஆன்டிபாடிஸும் கண்டிப்பாக குழந்தைக்கு போகும்போது பிறந்தவுடன் குழந்தைக்கு கரோனா பாதிப்பு ஏற்பட்டால், ஏன்னா இன்ற மூன்றாவது அலையில் குழந்தைகளை தான் தாக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அம்மா போடுற ஊசி குழந்தைய வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ தடுப்பூசி செலுத்திக்கிட்டவங்களும் உங்களுடைய கண்காணிப்பில் வச்சிருக்கிறீங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால், என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனே மருத்துவர் அணுகணும், அது தொடர்பாக ஏதாவது அறிவுரை கொடுத்துருக்கீங்களா? உங்களுக்கே தெரியும், வேக்சின் போட்டு ஃபஸ்ட்டு 2 days தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு டே கூட இல்லை, அடுத்த நாள் தான் லேசான ஒரு சோர்வோ ஜுரமோ இருக்கும். அதனால தான் உள்ளே இருக்கிற நோயாளிக்கு முதல்ல போடுறோம். கர்ப்பிணி பெண்களுக்கு எப்படி இருக்கு, ரியாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, அதற்கப்புறம் தான் புற நோயாளியாக கர்ப்ப பெண்கள் வரும்போது அவங்களுக்கு போட போகிறோம். கண்டிப்பாக சொல்கிறோம், ஃபீவர் அதிகமாக இருந்தால் பாராசிட்டமால் டேப்லெட்ஸும் கொடுத்துட்றோம், உடம்பு வலி இருந்தால் போட்டுக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு மேலே ஃபீவர் இருந்ததுன்னா உடனே எங்களை வந்து அணுக சொல்கிறோம். எல்லாரோட ஃபோன் நம்பரும் கான்டாக்ட் நம்பரும் எங்ககிட்ட இருக்குது, ஃபாலோ அப் பண்ணுவோம். நல்லா இருக்கீங்களான்னு டெய்லி வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணி கேட்கறதுக்கு தனியாக ஒரு டீம் நாங்கள் வச்சுருக்கோம். பள்ளி மாணவிகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் போலியாக